கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் முதலாவது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ரோம யோவான் 1:20 ஜெபத்தொடர்ந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையல நாமம் அது. வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையல நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடம் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடம் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்க எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவாயும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவாயும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாவி பாரத் வந்த நாமம் அது. பார லோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. பார லோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவாரி நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவாரி நாமம் அது. உள்ள ஹெங்கம் ஜோலித்திடும் நாமம் அது. உள்ள ஹெங்கம் ஜோலித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமே. நம்ம ஸ்டாலின் ஜெயம். பிரைஸ் லார்ட் ஸ்டாலின். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். ராஜேஷ் டேனியல் ராஜேஷ் எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் நல்லவர், நம்மை ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்போ 20வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 20வது வசனம். இப்போ கேள்வி, நீர் யார்? இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நேற்று நான் சொன்னேன், சின்னதாக உங்களுக்கு புதுசாக சொல்லிடுறேன். இப்போ நீர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் நெகட்டிவ் ஆன்சர்னு வருது. இப்போ நம்ம ஸ்டாலின்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் பிஆர்சி டிரைவர் நான் மட்டும் சொல்லாமல் அவருடைய அந்த டோக்கன் நம்பரையும் சேர்த்து சொல்லிடுவார். அந்த நம்பர் அவருக்கு மட்டும் அந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, வேறு யாரும் கிடையாது. அதனால் எப்போனாலும் அவர் எங்கே எழுதினாலும் அவர் பேரை எழுதி அந்த நம்பரையும் சேர்த்து எழுதிடுவார். இது அவர் நான் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே இவர் சொல்கிறது நெகட்டிவ் ஆன்சர். இப்போ யோவான் ஸ்நானகன்ட்ட நீர் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியா என்னுடைய தகப்பனார். எங்கே வேலை செய்கிறாருன்னா அவரே சொல்லணும். தேவாலயத்தில் பிரதான ஆசிரியர் எங்கள் தகப்பனார். எங்கள் அப்பாவுக்கு வயரே பையன் நான், வேறு பிள்ளையிலே கிடையாது. வயசான காலத்தில் நீ பெத்தார் எங்கள் அப்பா. என் அம்மா வேறு எலிசபெத். நான் ஒரு யூதன். இதெல்லாம் தான் சொல்லணும் அவர். அது சொல்லாமல் நான் யார் அல்ல அப்படிங்கிறார். நீர் யார் அப்படின்னு கேட்டதற்கு நான் கிறிஸ்து அல்ல. 20வது கிறிஸ்து அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த 400 வருஷம் ஆண்டவர் பேசல். அப்படிப்பட்ட ஒரு இருட்ட காலத்தில் உங்களுக்கு சகரிய கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் யுத்தங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, தேவாலயம் எப்படி அழி அந்த பன்னியை உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க, இப்படி பல காரியங்கள் நடந்து தேவனுக்கும் மக்களுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாத நிலைமை இல்லை. மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இவர் தான் முதல் முறையாக ஓபன்னு பிரசங்கம் பண்ணுறார். மனதிற்புகள் பரலோக ராஜ்யம் பிரசங்கம் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது என்னடா இவ்வளவு நாளும் யாருமே ஆண்டவரே பேசாமல் இருந்தார், இப்போ 400 வருஷம் கழிச்சு பேசுகிறாரு, இவராக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அதற்கு என்ன பதில் சொல்கிறார் நம்ம பார்க்க போயிடும். 21வது அப்பொழுது அவர்கள் பிள்ளை நீ யார் எலியாவா என்று கேட்டவர்.
அல்ல என்ற அப்ப இருக்கு. எலியாக்கு நான் உங்களுக்கு நான் விளக்க நேத்து நான் சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். மல்கியா கடைசி அதிகாரத்துல கடைசி முந்தின வசனத்துல இருக்கு, எலியா வருவார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆனா அத யூதர்கள் நூற்றுக்கு நூறு நம்பினாங்க, நூற்றுக்கு நூறு 100%. ஒரு பஸ்கா பண்டிகை நடக்குதுன்னு வச்சுப்பாங்க, இந்த பஸ்கா பண்டிகை நடக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சேர் அதில் போட்டு வச்சிருப்பாங்க. ஏ இது எலியா தீர்க்கதரிசிக்கா போட்டிருக்கிற சேர், இது எலியாவது உட்கார்ந்தா போடுறதுக்கு தொலைச்சி போயிருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு உதாரணம் வச்சுருக்கேன், பாலியாங்கி சோ உங்களுக்கு தெரியும், அவர் எப்பவுமே பரிசுத்தாவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பரிசுத்தாவியார் தான் அவருக்கு எல்லாமே, வேற எதுவுமே கட்டுக்கிட மாட்டார். அவர் சேர் பக்கத்தில் ஒரு சேர் போட்டிருப்பாரு, அது பரிசுத்தாவினார் உட்கார்றதுக்காண்டி. காரில் ஃப்ரண்ட் சீட்டில் மனைவி நாட்டாளவர், மனைவி பின்னாடி போயிடணும், ஃப்ரண்ட் சீட்டில் பரிசுத்தாவினார் உட்காந்துருப்பார். போய் அந்த கதவை திறப்பார், அவையானவரே உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு. எல்லாருக்கும் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவர் கடைசியர் அப்படி தான் வாழ்ந்தார். அவையானவரோடு வாழ்ந்த ஒரு மனிதன் அவர். ஆனால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எலியா வருவார்னு நம்பினாங்க, உறுதியாக நம்பினாங்க. அதனால தான் யோவான் முதலாவது அதிகாரம் 21வது வசனம், நீர் யார், நீர் எலியாவா என்றார். அதற்கு அவன் அல்ல. நீங்க எல்லாமே நெகட்டிவ் ஆன்சரா சொல்றான், கோர்ட்ல நெகட்டிவ் ஆன்சரை ஒத்துக்கிட மாட்டாங்க, கரெக்டா சொல்லணும். ஆனா இங்கே அறிவிக்கிறாங்க 22வது வசனம், அதற்கு பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு. அனுப்பினவர்கள் யாருங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், திரும்ப சனஹரிப் சங்கம். அந்த சனஹெரிப் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னிங் பாடி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பாடியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு அமைப்பு, அது அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு பெரிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க அதை செய்யணும். சரி, அந்த சனஹெரிப் சங்கத்தை குறித்து ஒரு வசனத்தை மாதிரி உங்களுக்கு காமிச்சிடேன். அப்போ சிலர் 23வது அதிகாரம் 6வது வசனம், அப்போ சிலர் 23:6, பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமா இருக்கிறார் என்று பவுல் அறிந்து. அப்ப அங்க அறிந்து, நான் பரிசேயனா இருக்கிறேன், அப்ப இது நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறதுக்கு ஆலோசனை சங்கம் அப்படிங்களா, ஆலோசனை சங்கம். சரி, இப்ப இவங்க ஒரு டீம் அனுப்பியிருக்காங்க, எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா நீர் யார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன நான் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப நான் சொல்றேன். இப்போ அந்த டீச்சிங் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரிசேயர் சதுசேயர்னு ரெண்டு குரூப் இருக்காங்க, அவங்க எப்படி வந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், அதை லேசாக சொல்லி எடுத்துருவோம். பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இதெல்லாமே பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 12 கோத்திரம் இருந்துச்சு. இந்த 12 கோத்திரத்திற்குள்ளதிலிருந்து தான் அவங்க எல்லாருடைய இதோ கோத்திரம் ஒரு கோத்திரம் இருக்கும். தேவாலயத்தில் போய் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி ஆசாரியனாக இருக்கிறது ஒரு கோத்திரம்னா அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும், மற்ற கோத்திரத்தை உள்ளே போக முடியும். அப்படி அந்த கோத்திரத்தின் அடிப்படையில் தான் பழைய ஏற்பாடு முழுதும் இயங்கி கொண்டுருச்சு. இது சிறையிருப்புக்கு முன்னாடி. சிறையிருப்புக்கு பிறகு உங்கள் கையில் பைபிளுடைய நாலேஜ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ ஒரு சிலர் மட்டும்தான் பைபிளை தொடர்ந்து அந்த வாசித்து தியானித்து வாசித்து தியானிச்சுட்டு அந்த வசனத்துக்குள்ளே இருக்கணும். மற்றவங்கெல்லாம் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எப்பவுமே நடந்த சம்பவத்தை சொல்கிறது எனக்கு பிடிக்கும். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, பைபிள் பயங்கர ஆசை எனக்கு, எப்பவுமே பைபிள் என்கிட்ட இருக்கும், சில விளக்கங்கள் எனக்கு கிடைக்கும். யாராவது கிறிஸ்தவம் வச்சுக்கிட்டாலும் விட மாட்டேன், உங்களுக்கு இது விளக்கம் தெரியுமா அப்படின்னு நான் கேட்பேன். அவங்கள எனக்கு தெரியாதுவாங்க, நான் இந்த காலத்தில் ஒரு பெரிய போத மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு ஆச்சா புச்சா இருந்துச்சுனா அது எக்ஸ்ட்ரா, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு விசிட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க, அவங்க பெந்தியகோஸ்து சபைக்கு போகிற விசுவாசிகள். அப்போ நான் நினச்சேன், சரி நமக்கு நீங்கள் நல்லா அங்கே ஒரு ஒரு டிஸ்கஷன், பைபிள் டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசு. ஏன்னா அப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, பாவத்தெல்லாம் போர் அடிச்சிருச்சு, இப்போ புதிய ஒரு வாழ்க்கை வளர்ந்தாச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், என்னை பார்த்து எல்லாம் தோத்திரமெல்லாம் போட்டேன், யார் உங்கள் பிசி ஷெட்டிலே வந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. நான் சும்மா இருக்காமல், ஏன் அவங்க பைபிள் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். மக்கள் இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க தியேட்டராங்க பைபிளை கா, பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அல்மாரி மேலே இருந்து அதை எடுத்துட்டாங்க, தூசி தட்டி கொடுக்குறாங்க. ஆடப்பா என்ன யார், நான் கூட ரட்சிக்கப்படுற கூட இப்படி மேலே தூக்கி பைபிள் வைக்கல. அன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ
இந்த மக்களுக்கு என்ன இல்லை, பைபிள் மேலே ஒரு வாஞ்சை இல்லை. ஆனால் இந்த 400 வருஷம் இருண்ட காலத்தில் மக்களுக்கு எல்லா நம்பிக்கையும் மாற்று போன நிலைமை. இப்போ அவங்களுக்கு பைபிள்லாம் என்னென்ன தெரியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் இப்போ இவங்களுக்கு யார் தேவை என்னன்னா, இந்த மாதிரி பைபிளை போதிக்கிறதுக்கு ஒரு சிலர் தேவை. அப்போ யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் பைபிள் நாலேஜ் இருக்கோ அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் எப்படி போஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்களோ இவங்களுக்கு போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணுறதில்ல, அப்போ அவங்க தான் பைபிள் அனுசரிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ரெண்டு தலைவர்கள் வந்துட்டாங்க. ஒருத்தர் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஸ்ட்ரிக்ட்னா அதாவது இப்படித்தான் 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 நியாயப்பிரமனா இப்படித்தான் இவ்வளோ தான் நடக்கலாம், இதுக்கு மேலே நடக்கூடாது, இதெல்லாம் மான்மைட் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஓய்வு நாளில் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அவங்க போடுற கட்டளைகள் எல்லாம் மேன்மேட். அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு கோழி முட்டை போடக்கூடாது. கோழிக்கு தெரியுமா இது ஓய்வு நாள் அன்றைக்கி நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய சட்டத்தை மீறி அந்த கோழி சனிக்கிழமை முட்டை போட்டுருச்சுன்னா அது கட், அதை கொண்டு முடியாங்க. அந்தளவுக்கு அவங்க ஒரு குரூப்பை பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அவன் ஓய்வு நாள் எவ்வளோ இருக்கு கரை, இதெல்லாம் பைபிளில் இல்லாத காரியம். அதாவது நான் வந்து ஒரு டாக்டர், என்கிட்ட ஒரு பேஷண்ட்டை அடிபட்டு வர்றான் என்றைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு, அப்போ நான் கேட்குறேன் என்ன செய்யலான்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பேண்டேஜ் போடலாம் ஆனால் அதில் மருந்து ஊற்றக்கூடாது. எங்கள் ஆஸ்பத்திரியில் பச்சை மருந்துன்னு ஒரு மருந்து இருக்கும், ரொம்ப ஃபேமஸான மருந்து. நான் என்ன செய்யலாம், பேண்டேஜ் போடலாம் ஆனால் என்ன செய்ய முடியாது, மருந்து ஊற்றக்கூடாது. இப்படி இவங்கெல்லாம் சட்டம் போட்டு போட்டு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இதெல்லாம் ஜான் மெக்காத்தர் அவருடைய புஸ்தகத்தில் அவருடைய மெசேஜில் கொடுத்துருக்காரு ஜான் மெக்காத்தர். இன்னொரு இது, இப்போ நான் வந்து ஒரு டெய்லர், சரிங்க, நான் டெய்லர் வச்சுக்கோங்க. இப்போ நான் போகும்போது என்னுடைய ஊசியை நான் என் கையில் கொண்டு போனால் நான் அதை சுமந்துக்கிட்டு போகிறேன், ஆனால் அதை என் சட்டில் அப்படி குத்தி வச்சுக்கிட்டான்னா நான் சுமக்கலைங்க. இப்படி இவங்களே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுறாங்க. அதே மாதிரி ஓய்வு நாள் அன்னைக்கு எவ்வளோ தூரம் தான் நீங்கள் நடக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய தலைவர்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு மக்களை தங்களுடைய கண்ட்ரோலில் கிரிப்பில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த பரிசேர் சஜிசேர் என்ன சொல்கிறாங்களோ அதான் ஃபைனல். அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நேராக அவங்க போய் கேட்குறது யாரை தான் கேட்பாங்கன்னா, இல்லை பரிசு சரித்து தான் கேட்பாங்க. ஒரு வசனம் உங்களுக்கு நான் காட்டுறேன், யோவானத்து போனோம் 9வது அதிகாரம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சுகத்தை கொடுத்துட்டார். சுகத்தை கொடுத்ததுக்கப்புறம் 9வது அதிகாரம் 15வது வசனம், ஆகையால் பாருங்க 14வது வசனம், இயேசு சேர்வு உண்டாக்கி அவன் கண்களை திறந்ததனால் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகையா அப்படிங்களா, ஒரு பிரச்சனைன்னு அவங்களுக்கு வந்துருச்சுனானா அவங்க நேராக கொடு 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 கொடுன்னு எங்கே ஓடுவாங்க, எங்கே தான், ஏன்னா இவங்க தான் அத்தாரிட்டி பாருங்க. ஆகையால் ஆகையால் ஆகையாளுங்கிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க, அதுக்கு நீங்கள் மேலே வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. அன்னைக்கு ஓய்வு நாளைக்கு சுகத்தை கொடுத்தாரு. இதுவரை சரித்திரத்தில் எவனுமே செய்யாத காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார். பிறவி குருடனுக்கு சேத்தை உண்டாக்கி கண்ணை திறந்துட்டார். பரிசில் சிலர், அந்த மனுஷன் இதுங்களா, பரிசில் சிலர் இங்கே பாருங்க ஒரு டிவிஷன் வருது. அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கோலாததுனாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார். வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான், அவங்களுக்குள்ள பிரிவு. அப்ப இவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிசேட்ட போயிடுவாங்க, சஜிசேட்ட போயிடுவாங்க, வேதபாரத்தில் போயிடுவாங்க, ஏன்னா அவங்க தான் அத்தாரிட்டி. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வந்துட்டுருக்கு. அது ரெண்டாக டிவைட் ஆகுது. இப்படி ஜா ஜே அப்படிங்கிற பிரிவு, கிறிஸ்தவர்களில் கத்தோலிக்கர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தன் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, சிஎஸ்சின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. மூணு கூட்டம் பெரிய கூட்டம். நாங்கள்லாம் இந்த கத்தோலிக்க மக்கள்லாம் நினச்சாலும் செய்வோம், ஏன்னா இருக்கிறத வச்சுருக்காங்க அப்படின்னு. நாங்கள் அவங்கள பார்த்து கொஞ்சம் டவுனாக தான் பார்ப்போம். ஆனால் இந்த பெத்த கொஸ்து மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க எங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இவங்க என்னங்க ஆவி இல்லாதவங்க, நாங்கள் எப்படி அந்நிய பாஷையில் பேசி டான்ஸ் எல்லாம் ஆடி அபிஷேகத்தில் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மேலே ஒரு கொம்பை ஒருத்தங்க இருக்காங்க, அது சிலோன் பெத்த கொஸ்து. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏ நீங்கள்லாம் கல்யாணம் கட்டிட்டு ஜாலியாக இருக்கீங்களா, நாங்கள் பாருங்கள் திருமணமே செய்யாமல் நாங்கள் தான் எங்கே போவோம் தெரியுமா, சியோன் கோவம், அங்கே ஸ்திரீனாலே கரைபடாத நாங்கள் தான் அங்கே போய் சேருவோம் அப்படின்னு அவங்க உட்கார சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டினாமினேஷன் உட்காந்துட்டு இருக்கோம். நான் சிஎஸ்ஐலேருந்து நான் எங்கே போக முடியாது, கத்தோலிக்க போக முடியாது,
அப்படியே என்ன செய்யறோம், நம்ம ஒரு குரூப்ல உட்காந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு இது போல குரூப் இருந்துச்சு, அந்த குரூப் இப்படிதான் உண்டாகுச்சு. இப்ப அந்த குரூப்ல தான் வர்றாங்க. உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொன்னது என்னன்னா, அவங்க யார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட், இப்ப பாருங்க 22வது வசனம். அவருடைய பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி உங்களை கொடுத்து. எங்களை அனுப்பினவர்கள், சரி, இந்த அனுப்பினர் யார் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, நம்ம அதை சொல்லிட்டோம், ஏற்கனவே சொல்லிட்டேன், சாணவிருப் சங்கம். ரைட், இப்ப பாருங்க 23வது வசனத்துல, அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை. இப்ப பாருங்க, இப்பதான் பழைய ஏற்பாடு வசனத்தை நினைச்சாரு அவரு கர்த்தர். சரி, எஸ்ஐயா 40வது அதிகாரம் 3வது வசனம். எஸ்ஐயா 40:3. ரைட், முதல்ல எப்படி ஆரம்பிக்கிட்ட வருங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? ஆறுதல் இல்லாமல் தேற்றப்படாதபடி இருக்கிற ஒரு இஸ்ரேல் மக்களுக்காக சொல்லப்படும். சரியா, அப்ப அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அன்னைக்கு ஜனங்கள்லாம் இருண்ட காலத்துல இருக்காங்க, பாவங்கிற ஒரு இருள இருக்கிறாங்க, கார் இருளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க, விட்டா நடத்துக்கு தான் போகணும். சரி, எருசலேமுடன் பச்சமாய் பேசி. அப்ப ஆண்டவர் பச்சமாக பேசுறாருன்னா ஒரு சைடு எடுக்கிறார்னு அர்த்தம். சைடு எடுக்கிற என்ன, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு தடவை நான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு விட்னஸ் கொடுக்கறதுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்கேன். போயிருந்தப்ப ஒரு குட்டி லாயர், சின்ன பையன் ஒருத்தர் ஆமா வர்றாரு, வந்து ஜட்ஜிட்ட சொல்றாரு, எங்க பாஸ் முக்கியமான வேலைக்கு போயிருக்காரு, அதனால எனக்கு வாய்தா வேணும் அப்படின்ட்டு. அவருக்கு அப்படி கோவம் மூஞ்சில கொப்பளிச்சுட்டு வந்துருச்சு, என்ன சொல்ற அப்படிங்கிற, டாக்டர் வந்துருக்கிறாரு விட்னஸ் கொடுக்கறதுக்கு, நான் அவரை திரும்ப வர சொல்ல முடியுமா, நீ வக்கீல் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா அப்படிங்கிறான். சரி, ஏடு டாக்டர்கிட்ட நான் கொஸ்டின் கேட்குறேன், உங்கள் லாயர் பதில் நான் இதான், இதுக்கு மேலே முடியாதுன்ட்டு என்கிட்ட பார்த்தாரு. எல்லாமே அவர் ஆன்சர் சொல்கிற மாதிரி கேட்குறார். எப்படின்னா, இவர் கீழே விழுந்ததை குறித்து உங்களுக்கு முழுமையான ஒரு மருத்துவ ஞானம் இருக்கிறது அல்லவா அப்படிங்கிறார். ஆமாம் ஐயா இருக்குது, எப்படி இப்படி எனக்கு இப்படி கொஸ்டினாக கேட்குற கொஸ்டின்குள்ளேயே ஆன்சர் வச்சே வச்சே சொல்கிறார். இவர் கீழே விழுந்தப்ப ஒரு கூர்மையான கல் இதை அடித்ததுனால இந்த காயம் உண்டாயிருக்கிறதுக்கு அல்லவா அப்படிங்கிறார். நான் ஆமா ஐயா அப்படிங்கிறேன். அப்போ கேட்டதெல்லாம் எனக்கு சாதகமாக கேட்குறாரு. இது வக்கீல் கேட்கணுமா ஜட்ஜி கேட்கணுமா, அந்த ஜட்ஜுக்கு ஏன் மேலே இறக்கப்பட்டு என் பட்சமாக பேசுகிறார், என் சைட்டில் பேசுகிறார். அதான் இங்கே பார்க்குறேன், எரிசிலை மட்டும் பச்சாமையை பேசி அதன் போர் முடிந்தது. இந்த போர் பாவத்திற்கும் பரிசுத்திற்கும் நடக்கிற போர். இது அக்கிரமும் நிவர்த்தி ஆயிற்று. அக்கிரமம் எப்படி நிவர்த்தி ஆகும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தால் தான் நிறைவேறு. இதெல்லாமே மேட்டர், இதுக்குள்ள தான் எல்லாமே வச்சுட்டார் அவியானவர். அது தன் சகல பாவங்களில் இருந்தும் கர்த்தரின் கையில் ரட்சிப்பாய். சகல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தின் உள்ள இருக்கா. ஒரு வசனத்துக்குள்ள ஆவியானவர் எழுதி வச்சிருப்பாரு, நீங்க வாசிக்கும் போது இப்போ புது வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், கர்த்தரின் கையில் ரட்சிப்பாய் அடைந்து திருந்தது. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துடைய கைக்கு வந்துட்டோம். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம், நம்ம இயேசு கிறிஸ்துடைய கரத்துக்குள்ள இருக்கோம், பிதாவுடைய கரத்துக்குள்ள இருக்கோம். ரைட், கர்த்தரின் கையிலிருந்து ரட்சிப்பாய் அடைந்து திருந்திருந்தும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு தேவை. பாண்டவர் ஒரு மெசேஜ் கொடுக்குற சொல்லு, ஆனால் அதை நடத்துறதற்கு இப்போ நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுங்க. அவாந்திரம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் என்ன, ராயல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல் பாத்னா என்ன, சரி இப்போ ஒரு ராஜா அரண்மனையிலேருந்து வர்றார். கதை சொல்லிட்டா உங்களுக்கு, கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மெசேஜில் போகும்போது கதையே வர மாட்டேங்குது, இல்லைன்னா சுவிசேஷம் ஒரு செய்தி சொன்னால் ஒரு கதை சொல்லுவேன். ரைட், ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 3 பேர் வர்றாங்க. முதல்ல ஒருத்தர் வர்றாரு, வந்து சொல்கிறாரு, வணக்கம் ராஜா, நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் வந்து புரட்சித்தனமாக விவசாயத்தை நான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி சில டெக்னிக் சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 100 ஏக்கர் லேண்ட் வேணும், இந்த ஒரு ஆற்று பக்கம் தண்ணியை வரும், நான் விளைச்சலை வந்து நான் 100 டைம்ஸ் நான் அதை கூட்டி கொடுக்க எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ராஜா ஒரே சந்தோஷப்பட்டார், ஐயோ ஒன்றே மாதிரி தான் ஆள் எனக்கு வேணும், 100 என்ன 200 எடுத்துக்கோ. உடனே சொல்கிறாரு, அப்பாயின்மெண்ட் போடு,
நீ 100 ஏக்கர் கொடுத்துட்டு ஆனால் நீ அடுத்த வருஷம் எனக்கு ரிசல்ட்டை காட்ட வரணும் அப்படின்ட்டார். அடுத்த ஒரு ஆள் வர்றாரு, எப்படி கூட கும்பிட்டு போட்டுட்டா ஐயாங்கிறாரு. என்னையா, நான் 6 பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேயா. எத்தனை? 6. இது 6 பொம்பளை பிள்ளையா? ஐயா 5லே அரசனே ஆண்டியா போயிடுவாங்கிற, நீ 6 பெற்றுட்டேங்கிறேன். என்னையா பண்ணுறது, இப்படியாது திருமணத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, கஜானாலேருந்து ஆசை சாரி. அடுத்த ஒருத்தர் எப்படியே வந்து உட்காந்துருக்கான், கும்பிட்றான் ராஜாக்கு. இவன் என்னதான் கேட்க போறான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. நான் சொல்கிறான், ராஜா எனக்கு ஒரு ஆசை ராஜா. யார் ஆசை இருக்கதானே என் கௌரவாங்க, சன்னியாசம் என் கௌரவாங்களா ராஜா. நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கப் டீ குடிக்கணும் அப்படிங்கிறாரு. ராஜாக்கு தலை சுத்திடுச்சு. ஏன் ஐயா, உங்கள் வீட்டில் வந்து டீ குடிக்கணுமா? என்னையா, இதுவரை யாருமே கேட்காத ஒன்று கேட்குறது. எல்லாரும் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு டீ நான் உங்களுக்கு குடிக்கிறேன்னு வச்சுக்கல. ஏப்பா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு வருவேன். மந்திரி 1 மாதத்தில் நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். எங்கள் வீடு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நான் போகிறோம். ரைட், ஆர்டர். இப்போ மந்திரி கேட்குறாரு, உன் வீடு எங்கேப்பா இருக்குன்னு சொல்லி. அவருக்கு கிராமத்துலேயே ஒரு குக்கிராமத்தை சொல்கிறான். ஆனால் அங்கே பாதையை ஒத்தடி பாதையாக இருக்கு. ராஜா எப்படி ஆடுவார்? ராஜா சொல்லிட்டாரு, போடு பாதையை போடு. அந்த ராஜாவுடைய அந்த பிரதான ரதம் வர்றதுக்கு எப்படி பாதை பண்ணணுமோ அந்த பாதையை போடுறாங்க. சரி, அங்கே வீட்டுக்கு பார்த்தா குடிசையில் உட்காந்துருக்காங்கப்பார். எப்படியா ராஜா குடிசைக்குள்ள வருவார்? சரி, ராஜாலாம் குடிசைக்கு வர மாட்டார். உனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பில்டிங் கட்டிடுவோன்ட்டு ஒரு பக்காவாக ஒரு பில்டிங் யாருக்கு கட்டி கொடுக்குறாங்க? இந்த மனுஷன் இவன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ராஜா சொன்னாப்புல 1 மாதத்தில் வண்டி சேரட்டில் வர்றாரு, உள்ளே வர்றாரு. இவன் கொடுக்குற டீயை குடிச்சிட்டு போயிட்டார். இந்த ராஜா வர்றதுக்கு என்னெல்லாம் ஆயத்தம் ஆகுது பார்த்தீங்களா? அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா 4வது வசனம், எஸ் ஐயா 44, பள்ளங்கள்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். பள்ளங்கள்ங்கிறது என்னதுன்னா, இதெல்லாம் நம்மளால் இதை கடக்க முடியாத ஒரு காரியங்கள் இருக்கும். அது பள்ளமாகவும் இருக்கலாம், மேடாகவும் இருக்கலாம். எல்லாமே ஆவிக்குரியல உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை தான் இருக்கு நம்ம பார்க்கணும். கோலநாடுகள் சரியாகப்படும், காடுகள் மடங்கு சமரும், கர்த்தரின் மகிமை வெளியரங்காகும். கர்த்தருடைய மகிமைங்கிறது என்னன்னா, மகிமை பரலோகத்தில் இருக்குது, அதை தேவ தூதர்களும் பார்க்க முடியாது. கண்களால் மூடிக்கொண்டு 2 செட்டைகளால் பறந்து கொண்டு 2 செட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு பரிசுத்த 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 சொல்லி அன்றவர் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே காட், அதே தேவன் மாம்சமாக பூமிக்கு வந்த உடனே பரலோகமே காலியாயிருச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த இடம் எல்லாம் மகிமையில பிரகாசம் ஆயிடுச்சு, இப்படி பிரைட் ஆயிடுச்சு. காரணம், இவரை பார்க்க முடியாது பரலோகத்தில், நான் பார்க்கக்கூடியவராக இங்கே வந்திருக்கிறார். அதான் கர்த்தரின் மகிமையில் மாம்சமான யாவரும் அதை ஏகமாக காணும். தேவனை பார்த்தா செத்து பெறும் வசனம் காமிச்சிருக்க முடியும். பார்த்தா நீ செத்து பெறுவேங்கிறார். ஆனால் அதே தேவன் மாமிசமாக வருகிறார். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இதாங்க இந்த சத்தத்தை தான் நான் சத்தோங்கிறாருங்க. இங்க வருங்க 23வது வசனத்தை வாசிங்க, யோவான் 1:23. அதற்கு கர்த்தருக்கு வழியை சேவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான், நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் இப்போதான் பதில். ஸ்ட்ரெயிட் ஆன்சர் இங்கே தான் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் நெகட்டிவ் ஆன்சர், நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் தீர்க்கிறது சார் நான் தீர்க்கிறது சார் மேசையாக கிடையாது. ஒன்றுமே கிடையாது, நான் யாருன்னா சத்தம் சவுண்டு தான். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறேன் என்றான். சரி, 24வது வசனம், அனுபவப்பட்டு பரிசேர்ந்தார். இந்த இது தன்னை தாழ்த்துகிறவர்களால் தான் இதை நிச்சயம் சொல்ல முடியும். இந்த ஒரு வசனம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதிக்கோங்க, மத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், மார்க் 1:3 இருக்கு, லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனம். 4 சுவிசேஷத்திலையும் எல்லா வசனமும் இருக்காது. ஒரு சில காரியங்கள் தான் 4 சுவிசேஷத்திலையும் இருக்கும். இது எவ்வளோ அவியான ஒரு முக்கியமான ஒரு வசனங்கிறதுனால எல்லா சுவிசேஷம். ஸோ இம்பார்ட்டன்ட், ரைட், இட்ஸ் ஸ்ட்ரெயிட் பாத். ஏன்னா நம்ம இருதயம் கோணலாக இருக்குது. ரைட், இப்போ 24வது வசனத்தில் அனுப்பப்பட்டவங்க பரிசேதாக இருந்தார்கள். ஆனால் 19வது வசனத்தை பாருங்க, எருசலேம்லேருந்து யூதர்கள்,
ஆசாரியர்கள் லேவியர்கள் யோமனத்தவங்க இவ்வளவு பேர் வந்தாங்க, ஆனா ஏன் பரிசேதப்பட்டு போட்டு யோசிச்சு பார்த்து பரிசேர் தான் பேசுறாங்க, மற்றவங்கள சைலண்டா இருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குவாய்டா உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் கேட்பான், அவன் தான் வாய் பெரிய வாய் கேட்டுட்டே இருப்பாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், சைலண்டா இருக்கும். இதெல்லாம் இருக்காங்க, ஆனா அனுப்பப்பட்டவங்க. சரி, இப்ப இத நம்ம பார்க்கறதுனா ஒரு தாழ்மைங்கிற ஒரு ஆவியை நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கும் அது எப்படி அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது இந்த ஒரு நான் சத்தம்ங்கிறது சொல்றதுக்கு என்ன தேவை, ஒரு தாழ்மை. நமக்கு பெருமைங்கிறது நமக்கு அப்படியே உள்ளே இருக்கும், யாரு சொல்லித்தர வேண்டியது. இந்த பெருமை எப்ப வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது அழுதுகிட்டே இருக்கும், சாப்பிடுறது தான் தூங்கிடும். ஆனால் அது என்னைக்கு நடக்க ஆரம்பிக்குதோ, அதுக்கு ஒரு புது ட்ரெஸ் மட்டும் போட்டு விடுங்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, அது நடக்கும் போதே ஒரு ஸ்டைலாக நடக்கும். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை கலத்துங்க அழு. ஸோ பெருமை எங்கே வந்துருச்சு, அங்கேயே வந்துருச்சு. ஆனால் அந்த பெருமை உள்ளவர்களால் அது முடியாது. முதல்ல ஒரு வசனம் காட்டுறேன், எபேசியர் 3:8. எபேசியர் 3:8, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். இப்போ பவுல் வெளிப்பாடு கிடைச்சிருக்கு, ஆனாலும் அவருக்கு எப்படி அந்த யோவான் ஸ்நானகன் வந்து தன்னை வந்து ஒரு சத்தம்னு சொல்றாரோ, அதே போல ஒரு ஆவி உள்ளவர் பவுல். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியர்களிடத்திலே சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்கான இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, எவ்வளவுக்குள்ள உங்களை தாழ்த்துறீங்களோ, எவ்வளவுக்குள்ள உங்களை தாழ்த்துறீங்களோ, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கண்ணால பார்த்துருக்கேன். சரி, முதல் பவுலுடைய ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கணும், 1 Corinthians 15:9. பவுல் தன்னை இன்னும் எப்படி தாழ்த்துறாரு, நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் சிறியவனாயிருந்தேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்துறதுனாலே நான் அப்போஸ்தலன்றதுக்கு பேர் வர்றதுக்கு பாத்திரன் அல்ல. நாளாக சொல்றேன், பவுலோட ஒரு பெரிய கேரக்டர் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து, நம்ம சொல்றது இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து பைபிளில் பவுலோட ஒரு பெரிய கேரக்டர் நீங்க பார்க்க முடியும். மத்திய மார்க்கு லூக்கா இப்படியும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சில சீஷர்களுடைய பேரே பைபிளில் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒருத்தர் உள்ள கொண்டாடுறாரு, அவருடைய அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் அவர் இருந்தே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் எல்லாரையும் சிறியனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறதுனாலே நான் அப்போஸ்தலருக்கு பேர் பெறுவதற்கு பாத்திரம் இல்லை. 10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். இதை எல்லாரும் சொல்லணுங்க, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு செகண்ட் போதும், நம்ம அழிந்து நிர்மலமாயும். ஆனால் ஆண்டவர் நம்மளை மட்டும் காத்திருக்கிறதுக்கு காரணம், இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அடுத்து பாருங்க, அவர் எனக்கு அருள் கிருபையை விருதாக்கவில்லை, அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னோடு இருக்கிற தேவனுடைய கிருபையை அப்படி சேர்த்தது. இன்னைக்கு கிருபையை குறித்து நம்ம பார்க்க, இப்போ நம்ம கிருபை செய்தி கிடையாது, ஆனால் பவுல் தன்னை தாழ்த்திக்கிட்டு எதை உயர்த்துக்கிறான்னு கிருபையை உயர்த்துக்கிறோம். சரி, அந்த மாதிரி அந்த அப்படி இருந்தால் தான் நம்ம தாழ்த்த முடியும். ரைட், 1 Timothy 3:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன், அப்படி நான் அதை அறியாமல் அவசுவாசத்திலே அப்படி செய்த அப்படினாலே இறக்கம் பெற்றேன். நல்லா கேட்டு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அது இதெல்லாம் நிருபர்கள்னு தான் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். நான் அப்ப அது பைபிள் லெட்டரா பைபிள் இல்லையா அப்படின்னு சொல்லலாம், ஒரு என்ன சொல்றது, ஒரு வெகுளித்தனமான கேள்வி, அது அக்கலான கேள்வி கிடையாது, ஒன்றும் தெரியாது அப்படி இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ வெளிப்பாடு எனக்கு கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அப்போ எனக்கு அதிகமான பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவன் இருந்தேன், குடும்ப செய்கிறேன், அப்படி தான் நான் அறியாமல் அவிசுவாசத்தில் அப்படி செய்ததுனால இறக்கம் பெற்றேன். இப்போ உங்களை தாழ்த்தத்தில் இருக்கு. ஒரு சபையில் போய் ஆன்லைன் பிரேயர் சபையில் நான் மெசேஜ் கொடுக்கறது முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், இங்கே நிற்க எனக்கு தகுதி கிடையாது, இந்த வேதத்தை தொட எனக்கு தகுதி கிடையாது, ஆண்டவர் என் மேலே இறக்கமாக இருந்த இடத்துல கொண்டாந்துருக்காரு.
மெசேஜ் கொடுத்துட்டு வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது சாதாரண ஆள் கிடையாது, அவங்க மெயின் இன்சார்ஜ். என்ன டாக்டர் நீங்கள் திரும்ப திரும்ப பாவி பாவிங்கிறீங்க, என்றைக்கும் நடந்தது சொல்லிட்டு இருக்கீங்க, இது தேவையா உங்களுக்கு சொல்கிறதுக்கு, இல்லை சொல்லாதீங்க டாக்டர், என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஒரே கடினமாக பேசுகிறாங்க. ஆர்கியூ பண்ணுவேன், ஆர்கியூ பண்ணுவேன், எனக்கு இந்த ஆர்குமெண்ட்லாம் நம்பிக்கை இல்லை. இங்கே நிற்கும் போது நான் உணர்வு எனக்கு இருக்கும், அதுலேருந்து வெளிப்படுறது நான் பரிசுத்தவானு நீங்கள் நினச்சதாங்க ஐயா, துணிகரமான பாக்கிய இந்த என்னை தாண்டவருக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறார். என் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை, சரி அது ஒரு பக்கம் இருக்கு. ரைட், கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். லூக்கா 17 அதிகாரத்துக்குள்ள வருவோம். லூக்கா 17:10. அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு நான் அப்புறஞ்சமான ஊழியக்காரன், நான் செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செய்தோம் என்று சொல்றேன். ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு கான்செப்டை சொல்றார், அது என்னன்னு பார்த்துருவோம், டைம் இருக்கு. சரி, இப்போ ஒரு விசுவாசத்தை குறித்து சொல்லிட்டார் ஆராசனம். அப்புறம் உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது எஜமான அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று சொல்லுவான். என்ன சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு தோட்டம் வச்சிருக்கேன், அவர்கள் இன்னைக்கு இருக்குங்க, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் மட்டும் படிக்கலைன்னா அங்கே உட்காந்து நான் உழுதுட்டு இருப்பேன். நான் அவர்களை உட்காந்து எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி சொந்தமாக என்ன நாங்கள் வச்சுருக்கோம், யாருக்கும் விற்கலை, நல்ல அருமையான ஒரு இடம், அதில் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கி நடக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் லாபம் கிடையாது, ஒரு ஆள் குத்தகத்தை அதை செய்துட்ருக்கேன். ஆனால் இங்கேலேருந்து அங்கே உட்காந்துருப்பேன். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்து பண்ணி அறையை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் புசித்து குடிக்கலாம் சொல்லுவோம். இது எப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுறேன். ரைட், இப்போ நான் ஏன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் அப்படின்னா, டாக்டர் ஆனாலும் ஆஸ்பத்திரியில் நின்றுட்டுருக்கு, இல்லைன்னா என்னை உள்ளே விட்டுருக்க மாட்டேன். எங்கள் அப்பா எனக்கு 1975 மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தார், அதனால நான் டாக்டர் ஆகிட்டேன். அப்படி ப்ரில்லியன்ஸி எல்லாம் வாங்கலை. அப்போ இன்னும் நான் இன்றைக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கேன், ஆடு மேய்க்கிறது மாதிரி ஒரு ஊழியர். ஆனால் முதல்ல எனக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டர் சொல்கிறேன். ஓகேங்களா, அதான் இப்போ நான் ரெண்டு அக்கௌண்ட்டை வச்சுக்கிறேன். இப்போ இந்த 8:30 வரை இது பரலோக அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், 10 ஓபி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அது உலக அக்கௌண்ட். ஆண்டர் சொல்கிறார் இனி இதை செய்ய, செஞ்சால் என்ன ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். நம்ம என்ன சொல்லும்போது என்ன, நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன், நான் இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பெருமைக்கு அளவே கிடையாது. லூக்கா 12:36, லூக்கா 12:36, நீங்கள் இப்படி ஒரு ஊழியத்தை நீங்கள் செஞ்சு இப்படி ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, லூக்கா 12:35, எஜமான் வரும் பொழுது 37 விழித்த காணப்படுகிற ஊழியக்கன் பாக்கியவான், அவர் அறையை கட்டுவான். இது என்னால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு வசனம்ன்ற பலமுறை சொல்லியிருக்கேன், யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்னைக்கு அந்த ஊழியம் செய்கிறோம், பரலோகம் போகும்போது அவர் தன் அறையை கட்டி கொண்டு சமீபமாக வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய என்று மெகியாவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை எவ்வளோ கொள்ள நீங்கள் தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆழ்ந்தவர் இந்த பூமியிலே உங்களை உயர்த்துவார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகும்போதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்ச மாதிரி போகணும். மகா இறக்கமும் கிருபமில்ல பிதாவே, சோதிக்கிறோம் ஐயா, இந்த வார்த்தைகளுக்காக கூடிய நன்றி ராஜா. நாங்கள் ஒரு தாழ்மையில் ஒரு ஊழியத்தை செய்து நாள் வரும்பொழுது, அல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரன், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்த நீ அநேகத்திலே அதிபதியாக வாய்ப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வர வேண்டும். அதற்காக காத்து பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.